ஹலோ நண்பா, வெல்கம் டு தீப்படி கேம். நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் வந்து பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம்னு ஒரு கேமை பத்தி தாங்க நம்ம பார்க்க போறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் டோட்டல் 6 7 கிட்ட வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் சாப்டர் தான் போட்டுருக்கோம். அடுத்தது போட முடியுதான்னு பார்ப்போம். சரி, வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட் சாப்டர் வந்து ப்ளே பண்ண ஆரம்பிச்சிடலாம். எவனா வெளியே சும்மா 6 நொய் நொய் நடிச்சிட்டு இருங்க, கதவை தந்து பார்ப்போம். என்னது இது, இங்கே விண்டோவை தந்து பார்ப்போம். தர ஐஸ்கிரீம் வண்டி ரொம்ப நாள் வச்சுப்பா பார்த்து. தம்பி ஐஸ் சாப்பிடுவாங்க அப்புறம் அப்படியானு ஒரு குச்சை ஐஸ் வண்டி வந்துருப்பா. வாப்பா தம்பி வா, என்ன ஐஸ் வேணும்? குச்சை ஐஸ் இருக்குது, கோன் ஐஸ் இருக்குது, உனக்கு என்ன ஐஸ் வேணும்? அங்கிள் அங்கிள், எனக்கு 2 கப் ஐஸ் கொடுத்துருக்கேன் அங்கிள். உள்ள வாப்பா, ஆப் ஐஸே காமிக்கிறேன். இதான்டா அது, வாங்கிக்கூடா. குண்டு பையில எவ்வளோ இருந்தால் யாங்கிலே வந்து ஐஸ் கேட்பேன். ஐயோ ஏங்க, பார்த்துட்டாங்க அண்ணே, நான் எதையும் பார்க்கலனே. இப்போ என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாதுனே. ஏய், நீ பார்த்ததை நான் பார்த்துட்டேன், இருடா ஒன்றை போட வரேன். ஐயோ ஏங்க, அவன் வராங்க. இப்போ வந்து என்ன பண்ணணும்னு வந்து பார்த்தீங்கன்னா, ரோப் இருக்குது, ரோப் எடுத்து வெளியே போட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெளியே போகணும் போல. இந்த ட்ராவை திறந்து பார்ப்போம், உள்ளே ஒன்றும் இல்லை. சரி, இதுவும் திறந்து பார்ப்போம், உள்ளே ஒன்றும் இல்லை. கீழே திறந்து பார்ப்போம், இருக்கும்னு நினைக்கிறேன். கீழே கச்சிச்சு, ரோப்பு கச்சிச்சு வேற லெவலி. வந்து பார்த்தீங்கன்னா ரோப்பு நம்ம எடுத்துடலாம். ரோப் எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெளியே போட்டுடலாம். வெளியே போட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா உண்டிக்குள்ளே எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த உண்டிக்குள்ளே எதை எடுக்கிறதுன்னு பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ராட்டஜி தாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அது யூஸ் ஆகும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இறங்கிடலாம். இறங்கி வந்து அப்படியே கீழே போயிடுவோம். கீழே போயிட்டு என்ன பண்ணோன்னா, இந்த உண்டிக்குள்ளே பார்த்திங்கன்னா உண்டிக்குள்ளே தூக்கி அந்த வண்டிக்குள்ளே ஃபஸ்ட்டு நம்ம போட்டு விட்டுடலாம். திறந்துரு, இப்போ உள்ளே போட்டுருவோம். இப்போ உள்ளே போட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அங்கே ஒரு சின்னதாக உட்டு வீடு மாதிரி இருக்குதுல, அதில் போய் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ உட்காந்துக்கலாங்க. நம்ம உள்ளே போய் உட்காந்துக்கோ. ரைட், உட்காந்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா அந்த பைத்தியக்காரன் ஒரு பாட்டு போட்டு வருவோம் பாருங்கள். பாடுறது தாங்க செம்ம காண்டாகுது எனக்கு. ஏங்க, ஒரே நிமிஷம், அவன் நடக்கிறத மட்டும் பாருங்கள். எனக்கு நான் சொல்ல விரும்பலை, பார்க்குறவங்களுக்கே தெரியும் அவன் எப்படி நடக்கிறான்னு. உங்களுக்கே தெரியும், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கான் எப்படி நடந்திருப்பான்னு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவன் கீழே போட்டான் பார்த்தீங்களா மேப். அந்த ஒரு மேப் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த ஒரு சாப்டர் 1 வந்து கம்ப்ளீட் பண்ணோம். அந்த மேப்பில் தான் மொத்த கதையை அடங்கியிருக்கு. சரி ஓகே, வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வெளியே வந்துடலாம். வெளியே வந்துட்டு கீழே கிடக்கிற மேப் எடுத்து பேஸ் பண்ணுவோம். வேறு எந்த பக்கம் இருக்குன்னு தெரியல, எடுத்துருவோம். இப்போ வந்து மேப் எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா ட்ரக்குக்குள்ளே போயிடுவோம். டோரை திறந்துரு தந்துச்சு. ஓகே, கேக் டோர் மூடுறோம். ஓகே, பேசவால் எப்படா வந்தா? ஆடா பாவியே, அங்கே நம்ம டோரை மூட்டு தாங்க வந்தோம். டோரை மூணா உனக்கு தெரியாது, எப்படி வந்தானே தெரியலையே. ஆடா பாவியே. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கதை முட்டு அப்படியே மாப்பை தொட்டுட்டு ஸ்டெல்லுக்கு போயிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெல், ஸ்டெல்லு தான். சரி போயிடுவோம், அதுக்கே போயிடுவோம். வாயில் வர பேர் தாங்க சொல்ல முடியும். சரி விடுங்க, இருந்துட்டு போட்டோம். ஓகே, பார்த்தீங்கன்னா ஸ்டெல்லுக்கு போயிடலாம். ஓகே, இங்கே வந்து பார்த்திங்கன்னா சின்ன மிஷின் தான், பெரிய மிஷின்லாம் ஒன்றும் இல்லை. ஸோ வந்து என்ன பண்ணணுன்னா, இங்கே போய்ட்டு பெட்ரோல் கேனுன்ட்ருக்கும். ஆமாம், பெட்ரோல் கேன் வந்து நம்ம பார்த்திங்கன்னா இந்த இடத்துல எடுத்துருவோம். வெறும் பெட்ரோல் கேன் மட்டும்தான் எடுக்கணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கேனை தேடி போவோம். பெட்ரோல் கேன் எங்கே இருக்க? இங்கே இருக்குது பாருங்கள். இந்த ஒரு பெட்ரோல் கேன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வந்து அப்படியே நம்ம ட்ரக்குக்குள்ளே போட்டுட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா காஃபி ஷாப்புக்கு வண்டி விட்ருவாங்க. நான் மேப்பை தொடுவோம், காஃபி ஷாப்புக்கு வண்டி விடுங்கோ. ஓகே, பார்த்திங்கன்னா வேறு லெவல். வந்து பார்த்திங்கன்னா காஃபி ஷாப்புக்கு நம்ம வண்டி விட்டுட்டோம். அங்கே இவன் எப்படிங்க நமக்கு முன்னாடி போகிறான்? நம்மளே இவனா வண்டி ஓட்டுன்னு வரான், அவன் நமக்கு முன்னாடி இருக்கான். ஒரு வேளை பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு இடத்துக்கு ஒரு ஒருத்தன் இருப்பானோ, ஏதோ ஒன்று இருந்துட்டு போட்டோம் விடுங்க. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இடத்துக்கு வந்தாச்சு, திறந்துடுச்சு. சரி, டோர் தந்தாச்சு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எடுக்கணுங்க. நம்ம கதை தர. ஓகே, டோர் தந்துட்டோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜன்னல்லேருந்து வெறுப்பேற்றி அந்த நாயை வெளியே வர வைக்கணும். ஓகே, இப்போ வந்து இங்கே போயிடுவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கான் அவன்? எங்கடா கடை? அங்கே இருக்கான் பாருங்கள், உடஞ்ச பானை பண்ணாங்க அவன் பேரின் மேலே. எனக்கு அதை பார்த்தா அப்படி தாங்க தெரியுது, அவன் மட்டும் பார்த்தா எங்கே ஐஸ்கிரீம் மாதிரி இருக்குது. ஓகே, அவன் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை பார்த்துட்டு அந்த சைடு வந்துட்டான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரெயிட்டாக அந்த டோர்கிட்ட போய்ட்டு ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஆங்கரீர ஆயில் எடுத்துருவோம். ஓகே, எடுத்தாச்சு, வந்த வேலை முஞ்சிச்சு. ஓகே, இப்படி வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நேராக விடுவான். அவன் இந்த பக்கம் வரானே. சரி ஓகே, விண்டோவிலேயே குதிச்சிடலாங்க நம்ம. குதிச்சுடு. ஓகே, அவன் போயிட்டான், உள்ளே போயிட்டானா இங்கே இருக்கானான்னு தெரியல. அப்படியே பார்ப்போம், இருங்க. இங்கே உள்ளே போயிட்டான். சூப்பர், வேறு லெவல். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆயில் எடுத்து நம்ம ட்ரக்குக்குள்ளே போட்டுடலாம். ஓகே, வேறு லெவல், உள்ளத்துக்கு போட்டாச்சு. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ப்ளே கிரவுண்டுக்கு தான் நம்ம வண்டியை விட்றோம். ஓகே, அங்கே தாங்க வேலை கொஞ்சம் அதிகம். நான் வந்து பார்த்திங்கன்னா எடுத்த கேனு, எடுத்த ஆயில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அங்கே தான் கொஞ்சம் யூஸ் பண்ண வேண்டிய வேலை அதிகமாக இருக்கும். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இங்கேயும் நம்ம வந்தாச்சு. ஆனால் இங்கேயும் நமக்கு முன்னாடி அவன் வந்திருப்பாங்க. அதாங்க அங்கே டாடி, எல்லா வேலையும் பண்ணிட்டு உள்ளே ஒருத்தன் எப்படி இருக்கான் பாருங்க. தக்காளி டாடி, ஒரு ஐஸுக்காக ஆசைப்பட்டு இப்படி பண்ணிட்டியாடா, உனக்காக பாடுறா, நான் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து உனக்காக காப்பாற்றிட்டு இருக்கிறானு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அங்கே கீழே ஒரு டனல் மாதிரி போகுது பார்த்திங்களா. அந்த டனலுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயில் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த கேட்டு மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதை அப்ளை பண்ணிட்டா அந்த கேட் வந்து ஓப்பன் ஆகிருமா. இப்போ வந்து பாருங்களா, உள்ளே போயிட்டுருக்கோமா? உள்ளே போயிட்டுருவோம். வந்து போயிட்டோம். இந்த கேட்டுக்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆயிலை வந்து ஊற்றணுமாங்க. இது என்னடா கதையாக இருக்குடே, இது எண்ணெய் ஊற்றுனா வந்து கதவு திறந்துருமாடா. சரி விடுங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு வந்துடுவோம்.
பெட்ரோல் கேன் எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் அடிச்சிடலாம். ஓகே வெளியே வந்தாச்சு. ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் எடுக்க போயிடலாம். நல்லா இருக்குது பெட்ரோலு. போ பார்த்திங்கன்னா கேன் எடுத்துடலாங்க. ஃபஸ்ட்டு கேன் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டாலும் வெளியாகவே இன்னும் கொஞ்சம் உள்ளே போனோன்னா ஒரு சின்ன பார்க் மாதிரி இருக்கும். அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செவரு இடிஞ்ச செவருக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கேன் இருக்கும். சரி பெட்ரோல் கேன் இருப்பாங்க. பெட்ரோல் பங்க் மாறி இருக்கிற ஒரு பெட்ரோல் ஏதோ நீங்கள் பாருங்கள் அது பெட்ரோல் பங்காக என்னென்னு எனக்கே தெரில, நீங்கள் பாருங்கள். ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டுருக்குறோங்க. அவ்வளோதான், ஆயில் இதுக்கு மேலே வேஸ்ட்டு, இதுக்கு மேலே எதுக்கும் யூஸ் ஆகாது. ஸோ அப்படியே நம்ம வந்து வெளியே வந்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடஞ்சி ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, இங்கே தான் இருக்குதுங்க பெட்ரோல் வந்து பார்த்திங்கன்னா அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே யூஸ் பண்ணிப்போம். என்னடா சத்தம் இது, செய் சத்தமே வந்து வித்தியாசமாக இருக்குதுங்க. பெட்ரோல் எடுக்கிற அந்த வரல ஒரு சத்தம் அதுவே வித்தியாசமாக இருக்குது. என்ன சொல்கிறது, பைப்பை பொறுமையாக திறந்துவிட்டால் எப்படி வரும், டட டடன்னு தண்ணி அந்த மாதிரி கேட்குதுங்க சவுண்டு. சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேன் எடுத்துகிட்டு நம்ம வெளியே போவோம். எங்கள் இந்த இடம் தான் ரொம்ப மெயினான இடம், அவன் எப்போ எப்படி வருவானே தெரியாது. அதனால் நம்ம கேனை ஃபஸ்ட்டு தூக்கி போட்டு அவன் வரானா இல்லையான்னு பார்த்துட்டு அவன் வரலல்ல இப்போ அப்படியே அவன் சொல்ல ஏண்டாடி தெரியுங்க அவன் இங்கே தான் வருவான் வருவான்னு எனக்கு அப்போயே தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அனுபவப்பட்டிருக்கேன், நான் அனுபவத்தில் சொல்கிறேன். ஏன்னா இந்த கேம் வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 2.5 hours கிட்டே நான் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே பண்ணிருப்பேன். நான் வந்து பார்த்திங்கன்னா நானே கண்டுபிடிச்சி ப்ளே பண்ணனால கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. நான் கஷ்டப்பட்டு சரி ஒரு டோரை திறந்து பார்த்து என்ன தான் இருக்குது நம்ம கற்றுப்போன்னு சொல்லிட்டு விளாண்டு விளாண்டு இவங்கையில் அநியாயத்துக்கு மாட்டிக்கிட்டாங்க. அதுலேருந்து இவனை பார்த்து நான் ஃபஸ்ட்டு இவனை பார்க்கும்போது ஜோக்கர் மாதிரி இருக்கான்னு தான் நினச்சேன். இவன் வந்து நிறையா வாட்டி என்னை பிடிச்சிடுறான்னா அதுலேருந்தே இவன் மேலே கொஞ்சம் லைட்டாக எனக்கு பயம் வந்துச்சு. சரி இருந்துட்டு போட இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரெயின் எடுத்து அங்கே ஒரு பைப்பு மாதிரி போவோம். அந்த சைடு நம்ம போகிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரெயினை யூஸ் பண்ணி தான் அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பைப் போடணும். ஓகே டோரை ஓப்பன் பண்ணியாச்சு, டோரை க்ளோஸ் பண்ணிடுவோம். இந்த லிவரை பிடிச்சி இழுத்து இந்த ஒரு பட்டனை அமுக்குவோம். இங்கே ஒர்க் ஆகலைங்க. இப்போ இந்த தான் தேர்ட் ரிவரை பிடிச்சிருக்கோம். தேர்ட் ரிவரை பிடிச்சி இப்போ இது வச்சு இந்த ஒரு பட்டனை அமுகி பார்ப்போம். ஒர்க் ஆகிடுச்சு, சூப்பர். வேறல் ஏங்க இவன் நாங்கள் இங்கே வந்துட்டான், அடோ அப்பா விடை ஏங்க இங்கே வந்துட்டாங்க. ஐயோயோ பார்த்துருவான், பார்த்துட்டானோ ஏன் மாட்டிப்போமோ. ஐயோயோ என்ன பண்ணால் போனான்னு தெரியலையே. வரான் ஏங்க எங்கே கிட்ட வந்துட்டாங்க, கிட்ட வந்து உட்கார்றா உன் கண்ணில் மட்டும் மாட்டினோம் அவள் தான். இவன் வந்து பிடிச்சி ரோகித்தனவனு போகிறான், என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. ஒரே அல்லா இருக்குதுங்க, நான் போயிட்டானா இல்லையான்னு தெரியல. எந்திரிச்சு பார்ப்போம்மா. அவனுக்கு கண்ணாடி அந்த சைடு இருந்தால் அப்படி போயிட்டாங்க பைத்தக்காரன். இப்போதான் மூச்சே வந்துச்சுங்க. ஓகே ரைட்டு இருந்துட்டு போடலாம். எப்படியோ வந்து பார்த்திங்கன்னா அவன் போயிட்டான், எனக்கு மொத்தமாக போயிட்டான். இல்லை வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரம் வந்து கஷ்டப்பட்டதுலாம் வேஸ்ட்டாக போயிடும். வந்து போகிறானா போடா, போய் தொழடா ஐஸ்கிரீம் மாட்டேயா. ரோகி வந்து பார்த்திங்கன்னா போயிட்டான், அவன் போயிட்டான் வேறு லெவல். ஸோ வந்து பார்த்திங்கன்னா போயிட்டு அந்த பார்த்திங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணி அப்படியே வந்து அங்கே ஒரு பைப் இருக்குல்ல அதுலேயே குடிஞ்சு போனோங்க. அந்த பக்கம் போயிட்டு போகல. சரி ஓகே பிரச்சனாலே இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்புக்குள்ளே குடிஞ்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த சைடு போயிடலாம். கே வேறு லெவல் வந்தாச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோட் இருக்கும், அந்த கோட்டுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா கீ மாதிரி கொடுத்துருப்பாங்க. அங்கே ஆஃபீஸ் கீன்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த ஒரு கீயை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து நம்ம வந்து பார்க்கிங் ஏரியாவுக்கு தாங்க போனோம். இங்கே இருக்குது பார்த்திங்களா, இங்கே இருக்குது பாருங்கள் கோட்டு. இதுக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இந்த ஆஃபீஸ் கீ இருக்குது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஆஃபீஸ் கீயை நம்ம எடுத்துக்கலாம். ஓகே சூப்பர், வேறு லெவல் நம்ம எடுத்தாச்சு. அவங்க வந்துட்டானா, வரல. சரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ போவாங்க. இங்கேருந்தே எனக்கு ஒரு பயம் வந்துச்சு. அங்கே அவன் நம்மளை பார்த்துட்டானோன்னு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இங்கேருந்து ஒரு பயம் வந்துருச்சு. சரி நானும் இங்கேருந்து திக்கி திக்கி போவேன், போகலாமா என்னமோ ஒரே கன்ஃபியூஸாக இருக்கும். சரி போவோமா, பிடிச்சிருவோம். அந்த சைடு குனிஞ்சு போயிட்டு இருக்கும்போது வந்து டக்குன்னு மண்டையை பிடிச்சிட்டு ஆணும் ஆயில் பனியை துப்பிட்டானா என்ன பண்ணுறது. சரி போவாங்க, இது வந்தானா பார்த்துக்கலாம். சரி அவன் வரல, அவன் வந்து பார்த்திங்கன்னா வேறு சைடில் இருக்கான்னு நினைக்கிறேன். இருந்துட்டு போட்டாங்க. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ட்ரக்கு கிட்டே போயிட்டோம்னா அங்கேருந்து பார்க்கிங் ஏரியாவில் தாங்க, அதான் அங்கே தான் வேலையே இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து போயிட்டு அங்கே ட்ரக் இருக்குல்ல அதுக்கிட்ட வரைக்கும் போயிடலாங்க. ட்ரக்கு உள்ளே போயாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கேன் இருக்குல்ல இதுக்கு அப்படியே போட்டோம், உள்ளே போடல போல ட்ரக்குக்கு வெளியே போயிட்டு போட்டோம் போல. சரி ஓகே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே கேனை போட்டாச்சு, டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பார்க்கிங் ஏரியாவுக்கு தாங்க நம்ம இப்போ வண்டி விட போகிறோம். ஓகே வண்டி எடுத்துடலாம். ஏ பாய்டு ஐஸ்கிரீம் மண்டையா அவ்வளோவா, இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோவா நம்மளை அவன் பார்க்கலன்னு நினைக்கிறேன். ஆனால் பின்னாடியே தோத்திக்கினே வந்திருப்பான் தெருநாய் மாரி. சரி ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்தாச்சு. இங்கே தாங்க வேலையே இருக்குது. இப்போ நான் வந்து உண்டிக்குள்ளே எதுக்கு எடுத்தேன்னு கேட்டேன், என்ன எல்லாம் நினச்சிருப்பீங்க. ஏன்னா வந்து காஃபி ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து 4 dustbin மாதிரி இருக்கும். அந்த 4 dustbinல வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்குங்க. அந்த பேப்பரை எடுத்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பில் கவுண்டர் ஆண்டை போயிட்டு அங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு காயின் கடுக்கும், அதை வச்சு கலர் கன் மாதிரி ஒன்று வாங்கணும். அது வந்து அந்த டஸ்ட்பின் பார்க்குற டைமில் வந்து அவன் நம்மளை அடிச்சிருவான்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அதனால தான் நான் வந்து உண்டிக்குள்ளே எடுத்துட்டேன். ஸோ வந்து இப்போ இந்த அடிப்போம்.
கரெக்டாக அடிக்கணுங்க அதை ஒரு போடு வேறு லெவல் யாரும் கிட்டா ஓகே ரைட் சூப்பர் வேறு லெவல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அடிச்சிட்டோம் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்டு வேறு லெவல் ஓப்பன் ஆயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோல் கேன் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலில் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம ஓகே கேன் எடுப்போம் கேன் எடுப்போம் ஓகே கேன் எடுத்தாச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெட்ரோலில் ஃபில் பண்ணிடலாம் ஓகே போ 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 ஓகே பெட்ரோலாம் ஃபில் பண்ணி இந்த இடத்துல எனக்கு அவன் வந்துடுவானோ வந்துடுவானோ ஒரே பதட்டமாகவே இருந்ததுங்க எங்கே பெட்ரோல் ஃபில் பண்ணுறதுக்குள்ளே வந்து பிடிச்சிட்டானா அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வரலானா அவன் சரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ கார் எடுத்துகிட்டு அங்கே கொஞ்சம் போக வேண்டிய மேலே போக வேண்டிய வேலை கொஞ்சம் இருக்குது ஐயா அவன் பாவி பைத்தக்கரப்ப இல்லை எப்புறம் வந்தாலும் இங்கே எப்படிங்க அவன் கரெக்டாக கார் எடுக்கும்போது வந்துட்டாங்க நல்ல வேலை கார் எடுக்கும்போது வந்தானே பெட்ரோல் ஊற்றும் போது வந்துருந்தானா அவள் தான் நம்ம நிலமே வந்து அவள் தான் பிடிச்சிட்ருப்பான் நம்ம கழுத்தை வந்து ஓகே இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அவனுக்கு லைட்டாக ஆட்டம் கட்டிருப்பான் அது வந்து பார்த்திங்கன்னா அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் அப்படியே சரி சரின்னு ஊட்டி விட்டுருப்பாங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி ஓகே வந்து அங்கே இதை வந்துட்டாங்க பாருங்கள் இங்கேருந்து அவனை வெறுப்பேற்றிட்டு அங்கே வரைக்கும் கூப்பிட்டு போவாங்க லாஸ்ட் வரைக்கும் கூப்பிட்டு போயிட்டு அங்கேருந்து அவனை வெறுப்பேற்றிட்டு வருவேன் வாடா 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 அத்தனை மாட்டேன் வாடாடி என்ன ஐஸ்கிரீம் இருக்கேன் அடே ஏன்டாடே நீ ஓடியே வர மாட்டியாடா ஏன்னா இப்போ நடந்துதான் அப்போ கூட நடந்து தாங்க வரான் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு வேகமாக கம்பெனினால வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேகமாக வர மாதிரி தெரியும் அவன் மிச்சப்படிலாம் பார்த்திங்கன்னா அவன் நடந்து தாங்க வந்துட்டு இருக்கிறான் பைத்தியக்கார பையன் சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே வந்தாச்சு உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா கீ எடுத்துகிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே போகணுங்க மேலே போயிட்டு அந்த ஆஃபீஸ் ரூமாண்ட போகணும் ஆனால் அவன் அங்கே இருப்பானே அதான் நாங்கள் பிரச்சனையை இருப்பானா இல்லையான்னு தெரியல சரி வந்து பார்த்திங்கன்னா போய் பார்ப்போம் அவன் இருந்தானா வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு பிளானை போட்டுடலாம் அங்கே பார்த்திங்கன்னா டோர் திறந்துருக்கு ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவன் அங்கே தான் இருக்கான் சரி வந்து பார்த்திங்கன்னா கீயை நம்ம இங்கே போட்டுட்டு என்ன பண்ணுறோன்னா கீழே ட்ரக்குக்கு போயிடலாம் ட்ரக்குக்கிட்ட போயிட்டு கார் இருக்குல்ல அதை எடுத்துகிட்டு வந்து அந்த ஒரு டோர் மாதிரி இருக்குல்ல அதை உடைக்கிறேன் இருங்க காமிக்கிறேன் நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு கார் எடுத்துடலாம் போயிட்டு கார் எடுப்போமா ரைட்டு ஓகே பார்த்திங்கன்னா கார் எடுத்துடலாம் கார் எடுத்துகிட்டு இப்போ ரிவர்ஸ் அடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே போகணும் இப்போ மேலே போய்ட்டு அந்த ஒரு டோர் மாதிரி இருக்கும் அது உடைக்கணும் டோராக கார் போடான்னு தெரிலங்க அது அது போட்டு உடைக்கணுங்க அது உடச்சாதாங்க நான் வந்து கார் எடுத்ததுக்கு என்னன்னு உங்களுக்கு தெரியும் இப்போ காரு வந்து பின்னாடி ஒரு இழு இது என்னங்க ரொம்ப ஸ்டேரிங் எதுவுமே ரொம்ப கஷ்டமாக இருந்ததுங்க அந்த காரை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு செம கஷ்டமாக இருந்தது ஒன்றுமே இல்லை அட மட்டாம பாருங்க ஸோ நல்ல வேலை நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆஃபீஸ் ரூம்குள்ளே போகல போயிருந்தேன்னா அவ்வளோதான் நான் இருக்கும் என் நிலமை அவள் தான் பிடிச்சிருப்பான் என்ன கையும் காலமாக சரி ஓகே இப்போ வந்து நம்ம அதை உடச்சிட்டோம் வந்து ஆக்சஸ் கார்டு தாங்க வேணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன வேணும் அதுதான் வேணும் அது எது கீ தான் வேணும் வந்து பார்த்திங்கன்னா நான் மேலே ஏறத வந்து லைட்டாக கட் பண்ணிட்டேன் ஓகேவா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இல்லை போல் கீழே போயிட்டுருக்கான் போல் டோர் தந்துருக்கு ஸோ இந்த டோரை லாக் பண்ணிட்டு செட் பண்ணணும் வந்து ஏ எப்பட்றா வந்தா டா டோரை அந்த பங்க தந்துருக்கு இப்போ எப்பட்றா வந்தா ஏங்க எப்படி வந்திருப்பான் ஆடா பாவியே சரி ரைட்டு உனக்கு எழுந்துட்டு போட்டோம் புஷ்டா என்ன பண்ணுறது சரி ஓகே இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே அந்த ஆஃபீஸ் ரூமுக்கு தாங்க போகிறோம் இப்போ அவன் இருக்க மாட்டான்னு நினைக்கிறான் பார்ப்பான் அவன் அங்கே இருக்க வாய்ப்பு இல்லை எனக்கு தெரிஞ்சு கீழே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் சவுண்ட் கேட்டுட்ருக்குது அவன் பாடுறது மேலே வந்து எனக்கு தெரிஞ்சு அவன் இருக்க வாய்ப்பு இல்லை ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோர் கூட வந்திங்கன்னா க்ளோஸ் தான் இருக்குது அப்படியே வந்து திறந்து நம்ம அப்போ போட்ட கீ அப்படியே தான் இருக்குது ஸோ வந்த வேலையை சரி போட்டு முடிச்சுட்டு இடத்த காலி பண்ணிடலாம் கீழே இருக்கிற கீ எடுப்போம் ஓகே ரைட்டு எடுத்தாச்சு அடே எறா பதட்டமாக இருக்குங்க அவன் வந்துருவானோ அதிலே பார்த்து எடுக்க முடியாமல் இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோரை திறந்து தர நீங்கள் தான் இங்கே ஷூட் கேஸ் மாதிரி ஒன்று இருக்கும் அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் கார்டு இருக்குது ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆக்சஸ் கார்டை நம்ம எடுத்துடலாம் ஓகே சூப்பர் வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் கார்டை எடுத்தாச்சு இப்போ ஆக்சஸ் கார்டு எடுத்துகிட்டு எங்கே போகிறோன்னு வந்து பார்த்திங்கன்னா காஃபி அதாவது அந்த காஃபி கடைக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம போகிறோம் ஓகே ரைட் ரைட் எங்கடா இருக்கா டேய் இன்றைக்கு இந்திர போகிறடா குறுக்கால குறுக்கால இந்த கவுசிக்கு வந்தான்னு வந்துட போகிறாங்க அவன் ரைட்டு அப்படியே ரைட் எடுப்போம் ரைட் எடுப்போம் நான் வந்துட்டாங்க திருப்பி இவனுக்கு ஆட்டம் காய்ச்சி அங்கே வரைக்கும் இழுத்துட்டு போய் அங்கே பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு போனுங்க இவனை லாஸ்ட் வரைக்கும் இழுத்துட்டு போய் இங்கேருந்து நான் அப்படியே அங்கே திருப்பி கீழே போனுங்க ஏன்டா என் உயிரை வாங்குற நடக்கவும் தெரியல உனக்கு நீ எல்லாம் ஒரு கில்லராடா தூ ஆனால் அவன் குழந்தை கதறவன் இவன் பேர் வந்து இது புள்ள பிடிக்கிறவன் பே அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஐஸ்கிரீம் வண்டியில் வந்தனால பெரிய கிறிஸ்டோஃபர்னு பெரிய சீரியர்களர்னு நினப்போம் மனசில் ரெண்டாடே வந்து பார்த்திங்கன்னா காஃபி ஷாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்தாச்சு ஸோ வந்து பார்த்திங்கன்னா டோரை ஓப்பன் பண்ணி ஆக்சஸ் கார்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும் வந்துடும் தான் நினைக்கிறேன் வந்துச்சு சூப்பருங்க வேறு லெவல் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சஸ் கார்டை போட்டாச்சு டோரை ஓப்பன் பண்ணிவிடுவோம் ஓப்பன் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணிடுவோம் அந்த பைத்தியக்காரன் வந்துடுவான் திறந்துருந்த கதவை திறந்துருந்தா கதவில் அப்படியே வந்துடுவான் எந்த கதவு திறந்துருக்கோ அந்த கதவில் வந்துடுவாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம கதவை பூட்டே வந்துடலாம் சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ளே வந்துட்டோம் உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கீ இருக்குங்க அந்த ஒரு கீயை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுக்க போகிறோம் ஓகே இங்கே இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஸோ ஓகே வேறு லெவல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கீயை எடுத்தாச்சு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏறி போய்
இங்கேருந்து திருப்பி பார்க்கிங் தான் போனோம். வெளியே அவன் குரலு கேட்குதான் இங்கேருந்து அப்படியே போகலாமான் ஒரு கன்ஃபியூஸில் இருந்தேன். சரி போவோன்னு சொல்லிட்டு கதவை திறந்தேன், அவன் இங்கே இல்லை, அந்த சைடுக்கு பாடிட்டு இருந்திருக்கான் போல். அவன் அங்கே பாடினா கூட கிட்ட பாடுற மாதிரியே இருக்குதுங்க குரலு. ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங் போயிடலாமா? ரைட் ஓகே. வண்டியை பார்த்தீங்கன்னா பழையபடி பார்க்கிங்கே நம்ம விட்டோம். பார்க்கிங் ஓகே. ரைட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கிங்கு நம்ம இப்போ வந்தாச்சு. ஓகே வேறு லெவல் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேம் வந்து நான் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க போடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து பார்த்திங்கன்னா 12 குரல் வர பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. இண்டை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சரியில்லை. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்த வீடியில் நான் வந்து கரெக்டாக போட்டுறேன். சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ எடுத்தாச்சு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நம்ம மேலே போயிட்டு அங்கே ஒரு கார்போர்ட் மாதிரி உடைச்சேன் பார்த்தீங்களா. நாங்கள் வாய் வர வளருதுங்க, தொண்ணையும் சரியில்லை வாயும் வளருது. சரி விடுங்க இருந்துட்டு போட்டோம். வந்து பார்த்திங்கன்னா இங்கே உடச்சிருக்கோம்ல, இதுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஷெட்டை திறந்து உள்ளே வந்து ஆமாம் ஷெட்டை திறப்போம். ஃபஸ்ட்டு கீ அங்கே வந்து இங்கே வந்து நான் ஃபஸ்ட்டு எதுக்கு வந்து ஷெட்டை திறக்கிறேன்னா, ஏன்னா இந்த இடத்துல நம்ம திறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு அடுத்த வாட்டி வந்தால் அது திறந்துடும். இப்போ நம்ம திறக்காமல் அப்படி கீழே போயிட்டோம்னா வந்து திருப்பி திறக்காதுன்னு நினைக்கிறேன். அப்படி தான் நான் விளாண்டேன். ஸோ ஓகே இப்போ நம்ம உள்ளே வந்தாச்சு, க்ளோஸ் பண்ணிடுவோம். அவன் திடீர்னு உள்ளே வந்துட்டானா அவ்வளோதான். இப்போ வந்து இங்கே கீழே உடஞ்சிருக்கல, இதை கட் பண்ணி விடணும். கட் பண்ணி விட்டால் அது கீழே விழுந்து சீலிங் கீழே விழுந்துடும். அதுக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம கட்டிங் வீடு இருக்கணும். அதுக்கு இப்போ நம்ம எங்கே போகணுன்னா பார்க்கிங் பண்ணோம் பார்த்திங்களா வண்டியை, அந்த ஒரு இடத்துக்கு ஒரு ஷெட்டு மாதிரி டோர் மாதிரி இருக்குல்ல அங்கே போனோங்க. இப்போ நம்ம திருப்பி கீழே போகணுங்க, வண்டி வரைக்கும் செம்ம வெறுப்பாகுதுங்க எனக்கு. திருப்பி நம்ம கீழே போய் எடுத்துட்டு, ஸோ அவன் அதுக்குள்ளேயும் எங்கே இருக்கான்னு வர தெரியல. அவன் பாட்டுக்கு வரல, எங்கே போனாலும் ஹையாகவே கேட்குது. அவன் குறுக்கால் வந்தால் மியூசிக் வருந்தான், ஆனாலும் அவன் குரல் பாட்டுக்கு வரல, அப்படி கேட்குதுங்க. அதை பாருங்கள், அந்த டோருக்கு திறந்துருக்கு பாருங்கள். நம்ம சைடெலாம் போகவே இல்லை, ஆனால் அந்த டோர் திறந்துருக்கு. ஸோ இந்த டோர் தாங்க, இந்த டோரை திறந்து வந்து இந்த ரெண்டாவது ஷெட்டுங்க, ரைட் ஹண்ட் சைடு ரெண்டாவது ஷெட்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கீயை வந்து நம்ம போட்டுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அதை ஓப்பன் பண்ணிடலாம். சரி ஓகே, ஒரு சூப்பர் வேறு லெவல் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கிற கட்டிங் பிளேடு தாங்க, கட்டிங் பிளேடாக கட்டுறான்னு தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுக்கணுதா? ஓகே எடுத்தாச்சு. ஓகே இந்த டோரை ஓப்பன் பண்ணி குறுக்கால வந்துடாதா அடி? ஓகே அவன் எங்கே இருக்கான்னு தெரியலங்க, ஆனால் பாட்டு குரல் கேட்டுட்ருக்குது எனக்கு. ஓகே மேலே போவோமா? இப்போ மேலே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கயிறை கட் பண்ணி விடணும். அந்த கயிறை தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கட் பண்ண போகிறோம். ஓகே உள்ளப்போ 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 அங்கே பாருங்கள், அவன் மேலே வந்துட்டான், மேலே திருப்பி வந்துட்டாலாம். அதெல்லாம் நம்ம திறந்து விட்டக்காதவா? தெரியல என்னன்னு தெரிலங்க. வந்து பார்த்திங்கன்னா திருப்பி இதை வந்து க்ளோஸ் பண்ணிடலாம். க்ளோஸ் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேஃபாக இருக்கும், ஏன்னா அவன் திறக்கிறதுக்கு லைட்டாக டைம் ஆகும்ல. ஓகே க்ளோஸ் பண்ணியாச்சு. க்ளோஸ் பண்ணிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி விடலாம். ஓகே கட் பண்ணிட்டோமா? இப்போ பார்த்திங்கன்னா உள்ளே போச்சு. உள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா மெயினான கீயே இருக்குதுங்க. இந்த சாப்டர் ஒன்னோட மெயினான கீயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடத்துல தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கீ எடுத்தாச்சு. ஓகே கீ எடுத்துகிட்டு அங்கே ஒரு ஏணி மாதிரி இருக்குல்ல, அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தள்ளி போட்டு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஏறி போவேன். அவன் குரலு கேட்குதுங்க இங்கே. அதனால தான் இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஈனி எடுக்க போனேன். ஷெட்டை திறந்தான்னு நினைக்கிறேன். இங்கே ஷெட்டை திறக்கிற மாதிரி தான் சத்தம் கிடச்சா தான் நம்ம பார்த்திங்கன்னா கொஞ்சம் இங்கே இருந்தேன். இங்கே தான் இருக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்குது. கொஞ்சம் பொறுமையாகவே இருப்போம், அவசரப்பட வேணாம். இப்போ போயிட்டுப்பான்னு நினைக்கிறேங்க. போயிட்டானோ? சரி இதுக்கும் மேலே போய் லைட்டாக பார்ப்போம். லைட்டாக பார்ப்போங்க இருங்க. இல்லை மேலே இல்லைன்னு நினைக்கிறேன். மேலே ஏன்னா இருந்தால் வந்திருப்பேன் நேற்றுக்கு நம்ம தலை தெரிஞ்சதுக்கு. எங்கள் கதவு திறந்துருக்கு. அப்போ வந்திருக்கேன் தானே? நல்ல வேலைங்கப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு வந்துருந்துருக்காங்க. நான் மட்டும் கொஞ்சம் நிற்காமல் அவசரப்பட்டு ஏனியை போட்டு வந்திருந்தேன், அவ்வளோதான் மாட்டிருப்பேன். சரி ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா கீ எடுத்துகிட்டு நம்ம அந்த ஒரு வேனுக்கு போகிறோம். பார்த்திங்கன்னா இந்த சாப்டர் ஒன்று கம்ப்ளீட் பண்ணுறோம். ஓகே வேறு லெவல் பார்த்திங்கன்னா வேனுக்கிட்ட போகிறோம். அடே இப்போ வந்துடாதான், அடே அம்மா குறுக்கள் இருக்கலாம் வந்துட போகிறாங்க, அவ்வளோதான். ஓகே உள்ளே வந்தாச்சு. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 1 கம்ப்ளீட்டட் பண்ணியாச்சு. சூப்பர் வேறு லெவல் பார்த்தீங்கன்னா வேனு, அதே நம்ம ஊருக்கு போகுது. டாடி பண்ணுறதுலாம் பண்ணிட்டு எப்படி கூண்டுக்குள்ளே ஒன்று தெரியாத குழந்தை மாதிரியே இருக்கான் பாருங்கள். அண்ணா அண்ணா ஐஸ் எனக்கு எங்கண்ணா? என்னது ஐஸா? ஏண்டா இவ்வளோ நடந்தும் நீ ஐஸ் கேட்குறல? அங்கே இருக்கடா நீ. அண்ணா நீங்கள் ஐஸ் வாங்கி தரலண்ணா, நான் குதிச்சிடும். டே 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 குதிக்காதான் அண்ணா. எங்கண்ணா போகிறீங்க? ஐஸ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. என்னது ஐஸா? அடே போடா, ஒன்னால் அவங்களே எவ்வளோ மிதி வாங்கி அடி வாங்கியிருக்கேன் நானே. போடா அண்ணா. என்னண்ணா போயிட்டீங்க? ரைட்டு விடுங்க, இருந்துட்டு போட்டோம். ஏ நான் தப்பிச்சிட்டேன் ஜாலி. ஏ இருங்க ஒரு நிமிஷம். ஐயா மிக்சி. ஏங்க ஒரு நிமிஷம், எதுக்கு இந்த மிக்சி? அவன் சம்மந்தமே இல்லாமல் எடுக்கிறான். ஏதோ ஒரு ஐஸோ என்னமோ காமிச்சு முடிச்சானேன்னா ஒரு பரபரப்பாக பயமாக இருக்கும். எதுக்கு இது? சரி விடுங்க, இருந்துட்டு போட்டு மிக்சியை காமிச்சு முடிச்சிட்டான். ஸோ அவ்வளோதான் நண்பா, கேம் வில் பி கம்ப்ளீட்டட் டு பி கண்டினியூ. சாப்டர் 2 போட முடியுதான்னு பார்க்குறேன். யாராவது ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் போதும், நீங்கள் சாப்டர் 2 போடுங்க ப்ரோ, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோன்னு ஒருத்தர் கமெண்ட் பண்ணால் போதும். நான் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 2 வந்து போடுறேன். அவங்களுக்காகவே நான் வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 2 போடுறேன். ஸோ அவங்களை அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் நண்பா. பாய்.